சென்னையில் கொரோனாவுக்கு 24 மணி நேரத்தில் 3 தலைமை காவலர்கள் வலி. கொரோனா தடுப்பு பணியில் போலீசார் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பரிதாபம். கொரோனா பரவலால் சுகாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் வட மாநிலங்கள். ஆக்சிஜனுக்காக அலையும் நோயாளிகள் சடலங்களை எரிக்க இடமின்றி தவிக்கும் உறவினர்கள். தமிழகம் முழுவதும் ரெம்டிசிவர் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு. மூச்சு திணறலுடன் அதிக கொரோனா நோயாளிகள் வருவதால் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தகவல். ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் ஆக்சிஜன் கலனில் கசிவு என புகார். பனிக்கட்டி படலம் உருகி ஏற்படும் ஆவிதான் என மருத்துவமனை விளக்கம். பக்தர்கள் இன்று நடைபெற்ற மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம். பகல் 2:30 மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி. காசிமேட்டில் மீன்கள் வாங்க அதிகாலையில் குவிந்த கூட்டம். நாளை முழு ஊரடங்கால் இன்றே மீன்களை வாங்க வந்த மக்கள். ஞாயிறு ஊரடங்கால் திருச்சியில் மீன் சந்தையிலும் அலை மோதும் கூட்டம். ராசிபுரம் காய்கறி சந்தையில் குவிந்த மக்கள். நாடு முழுக்க கட்டுக்கடங்காமல் பரவும் கொரோனா தொற்று இதுவரை இல்லாத வகையில் 24 மணி நேரத்தில் 2600 மேற்பட்டவர்கள் மரணம். புதுச்சேரியில் அமலுக்கு வந்தது 55 மணி நேர முழு ஊரடங்கு. அத்தியாவசிய சேவைகள் பொது போக்குவரத்திற்கு அனுமதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.